கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய இறைவாக்கில் இயேசு கிறிஸ்துவினுடைய மெசியாவின் திருமுகத்தை தண்டனிட்டு பார்த்து வணங்க நம் இதயங்களை தயாரிக்க இறைவாக்குகள் நம்மை அழைக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை யூதர்கள் ஏற்றுக்கொள்ள அஞ்சினார்கள். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரண்டு மனிதர்களை, குறிப்பாக இரண்டு சாட்சிகளை அவர்கள் முன் கொண்டு வந்து நிறுத்துகிறார். முதல் சாட்சி திருமுழுக்கு யோவான். தன்னை பற்றி அவர் சான்று பகர்ந்தார், நீர் யார் என்று எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று திருமுழுக்கு யோவானுடைய சீடர்களோடு வந்த அந்த குழுவினரிடம் இயேசு யார் என்பதை சொல்லி அனுப்பினார். இருப்பினும் திருமுழுக்கு யோவான் அவரை பார்த்து, இதோ கடவுளின் மெசியா, கடவுளின் செம்மறி என்று சுட்டி காட்டினார். ஆனால் யூதர்கள் பல நாட்கள் கழித்து அவரை பேய் பிடித்தவன் என்று சொல்லி அனுப்பிவிட்டார்கள். இரண்டாவது சாட்சியாக இயேசு கிறிஸ்து தந்தையாக இறைவனையே சொல்லுகிறார், கடவுளின் திருவாக்கை எடுத்து சொல்லுகிறார். கடவுளின் திருவாக்கு அவருக்கு சாட்சி சொல்லுகிறது, கடவுளின் திருவாக்கு அவரை பற்றி பேசுகிறது என்பதை அவர்களுக்கு எடுத்து சொல்லுகிறார். இருப்பினும் வணங்கா கழுத்துள்ளவர்கள், கடவுளுடைய வார்த்தையில் விவிலியத்தில் எதையெதையோ தேடுகிறார்கள், ஆனால் கடவுளின் மெசியாவை பற்றி அவைகள் கூறப்பட்டிருக்கின்ற எவையையும் அவர்கள் நம்ப தயாராக இல்லை. வணங்கா கழுத்துள்ள மனிதர்களாய் அவர்கள் இருப்பதனால் அவர்களால் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. காலம் முழுக்க அவர்கள் வெற்று புகழையும் வந்தாவையும் தேடிக்கொண்டே வாழ்க்கை முழுவதையும் அவர்கள் வாழ்ந்தார்கள். எனவே அவர்களால் கிறிஸ்துவையும் கடவுளுடைய திருமுகத்தையும் காணவே முடியவில்லை. எவர் ஒருவர் தன்னுடைய வெற்று புகழுக்காக கடவுளின் வார்த்தையையும் மதத்தையும் பயன்படுத்தி கொண்டு ஓடுகிறாரோ, தன்னை நோக்கியே மக்கள் வரவேண்டும் என்று யார் ஓடுகிறாரோ, தன் புகழுக்காக யார் ஓடுகிறாரோ, அவர் கடவுளை கண்டுகொள்ளவே வாழ்க்கையில் முடியவே முடியாது. இதைதான் அந்த யூத மக்கள் செய்தார்கள், குறிப்பாக அந்த பெரியோர்கள். இயேசு எதையெதையோ சொல்லியும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுளின் வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, மெசியாவினுடைய மீட்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மெசியாவினுடைய மீட்பை நாம் பெற்றுக்கொள்ள அன்புடன் அழைக்கப்படுகிறோம். திருத்தந்தை புனித இரண்டாம் ஜான்பால் சொல்லுவார், நீர் கடவுளின் திருமுகத்தை காண வேண்டுமென்றால் கேட்கின்ற பக்குவத்தை பெற வேண்டும். கடவுளுடைய மீட்பை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் ஆண்டவருடைய ஆவியிலும் தந்தையாக இறைவன் பேசுகின்ற குரலையும் கேட்பது மிக மிக இன்றியமையாதது என்று சொல்கிறார். எனவே கடவுள் பேசுகின்றவை எங்கே இருக்கின்றது? விவிலியத்தின் வழியாய் கடவுள் பேசுகிறார், திருச்சபையின் வழியாய் கடவுள் பேசுகிறார், அவர் என்றென்றும் நம்மோடு பேசுகிறார். இந்த பேசுகின்ற கடவுள் வார்த்தையை நாம் அமைந்த மனதோடு கேட்கின்ற போது, நம் உள்ளத்தில் கொண்டு போய் நிறுத்துகின்ற போது, கடவுளின் வார்த்தையை நம் உள்ளத்தில் நிறுத்தினால் ஒழிய இயேசுவின் திருமுகத்தை நம்மால் பார்க்க முடியாது. நம்முடைய உள்ளம் எப்படி இருக்கிறது? கடவுளினுடைய வார்த்தையில் ஒளியில் நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற இருளை, அழுக்குகளை பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். குறிப்பாக இந்த தவக்காலங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இருளான பகுதிகள் எல்லாம் எவை எவை என்று கடவுளின் வார்த்தையை கேட்டு சிந்தித்து அவற்றில் கண்டுபிடிப்போம். உண்மையான இதயத்தோடு இயேசுவை நாம் பார்த்தால் அவருடைய திருமுகத்தை நாம் பார்க்க முடியும். யூதர்கள்
தங்களுடைய உள்ளத்திலே ஏராளமான அழுக்கையும் இருளையும் வைத்துக் கொண்டிருந்ததனால்தான் இயேசுவின் திருமுகத்தை அவர்களால் பார்க்கவே முடியவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசுவின் திருமுகத்தை பார்க்க வேண்டுமென்றால் நம் உள்ளத்தில் இருக்கின்ற இருளை, அழுக்குகளை, பாவ சேற்றை தூக்கி எறிய வேண்டும். அவற்றை தூக்கி எறிய நாம் கடவுளின் வார்த்தையை கேட்க வேண்டும். ஆண்டவரே பேசும், உன் அடியான் நான் கேட்கிறேன் என்று ஜெபிப்போம். எங்களை நேசிக்கின்ற விண்ணக தந்தையே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளாக அழைக்கப்பட்ட நாங்கள் உம்முடைய வார்த்தையில் நம்பி உம்மோடு நிலைத்திருக்க எங்களுக்கு வரம் தாரும். பல நேரங்களில் ஆண்டவரே அழுக்கோடும் பாவ சேற்றோடும் இஷ்டத்துக்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டு கடவுளை தரிசிக்கப் போகிறோம் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, வெற்று புகழுக்காகவும் வெற்று பொருளுக்காகவும் நாங்கள் வாழ்நாள் முழுவதும் அலைந்து நாங்கள் பெரியவர்களாகவும் உயர்ந்தவர்களாகவும் நாங்கள் காட்டிக்கொண்டு ஏராளமான அழுக்குகளை வைத்து கொண்டு நடந்து கொண்டே போய் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, அந்த யூத பெரியோர்கள் கடைசி வரையிலும் இயேசு கிறிஸ்து என்ற திருமுகத்தை பார்க்காமலே போனார்கள். எங்களுடைய வாழ்க்கையில் இறப்பதற்குள்ளாக ஆண்டவரே நாங்கள் உம் திருமுகத்தை பார்க்க எங்களுக்கு வரம் தாரும். எப்பொழுதும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் பாவ சேற்றில் வாழ்ந்து விடாமல் உம் திருமுக ஒளியில் உமது வார்த்தையை கேட்டு உமது வார்த்தையின் ஒளியில் எங்கள் இருளையெல்லாம் அகற்றிவிட்டு உம் திருமுகத்தை கண்ணார காண எங்களுக்கு வரம் தாரும். அன்னை மரியே, எங்கள் அன்பு தாயே, உம் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமீன்.